Taste the Daily. கஸ்தூரி ராஜா அப்பாவுக்கும் என்னோட டியரஸ்ட் விஜயலட்சுமி கஸ்தூரி ராஜா அம்மாவுக்கும் ஹாப்பியஸ்ட் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் செல்வராகவன் அவருடைய ஒய்ஃபான கீதாஞ்சலி செல்வராகவன் அவர்கள் அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்துல சூப்பரான போட்டோஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணி ரொம்பவே எமோஷனலான ஹாப்பியான ஒரு போஸ்டர் தான் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. சோ என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்கும்போது கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும், டைரக்டர் செல்வராகவன் அண்ட் ஆக்டர் தனுஷ் இவங்களுடைய அப்பா தான் கஸ்தூரி ராஜா அவர்கள். இவங்களும் ஒரு மிகப்பெரிய டைரக்டர், ப்ரொடியூசர், மியூசிக் டைரக்டர், லிரிசிஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லிட்டே போகலாம். சோ இவங்களுக்கும் அவங்களுடைய ஒய்ஃபான விஜயலட்சுமி கஸ்தூரி ராஜா அவர்களுக்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெட்டிங் ஆனிவர்சரி. சோ இந்த ஒரு வெட்டிங் ஆனிவர்சரியை ரொம்பவே ஸ்பெஷல் ஆக்கிறதுக்காக அவங்களுடைய மூத்த மகனான செல்வராகவன் அவங்களுடைய ஃபேமிலியோட வந்து பாத்தீங்கன்னா கஸ்தூரி ராஜா அவர்களும் சரி, விஜயலட்சுமி கஸ்தூரி ராஜா அவர்களும் சரி, கோவிலுக்கு போய் வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடி இருக்காங்க. சோ இந்த ஒரு விஷயத்த, இந்த ஒரு மூமெண்ட்டை டைரக்டர் செல்வராகவன் அவர்களுடைய ஒய்ஃபான கீதாஞ்சலி செல்வராகவன் அவர்கள் அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்துல அங்க கோயில் அவங்க ஃபேமிலியா எடுத்துக்கிட்ட எல்லா போட்டோஸையும் வந்து ஷேர் பண்ணி கஸ்தூரி ராஜா அவர்களுக்கும் சரி, விஜயலட்சுமி கஸ்தூரி ராஜா அவர்களுக்கும் சரி அவங்களுடைய ஆனிவர்சரி விஷஸ் எல்லாம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உண்மையாவே இது ஒரு பிளஸ்டு டே தான், ஏன்னா கடவுள் கிட்ட இருந்து எங்களுக்கு அற்புதமான ஒரு தரிசனம் வந்து கிடைச்சிருந்தது. ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு இப்பேற்பட்ட ஒரு விஷயத்த ரொம்பவே எமோஷனலா செம ஹாப்பியா வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த பார்த்தா மிஸ்டர் டி இருக்காங்க இல்லையா, சோ அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் என்ன ஆச்சு, எங்க தலைவர் எங்க காணோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம தனுஷ் அவர்கள் மதுரையில கேப்டன் மில்லர் படத்தோட ஷூட்ல வந்து மாட்டிக்கிட்டாரு, அதனாலதான் அவர் இங்க வந்து வரல. சோ கண்டிப்பா அவர் ஷூட் முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய அப்பாவுக்கும் சரி அம்மாவுக்கும் சரி ஆனிவர்சரி விஷஸ தெரிவிச்சுட்டு இன்னும் பயங்கரமா வந்து செலிபிரேட் பண்ணுவாரு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. சோ இந்த நேரத்துல கஸ்தூரி ராஜா அவர்களுக்கும் சரி, விஜயலட்சுமி கஸ்தூரி ராஜா அவர்களுக்கும் சரி, சினிஉலகம் சார்பா நாங்களும் எங்களுடைய ஹாப்பியஸ்ட் ஆனிவர்சரி விஷஸ வந்து தெரிவிச்சுக்கிறோம். சோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்களும் இந்த ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல்லான கப்புள்ஸ்க்கு உங்களுடைய ஆனிவர்சரி விஷஸ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணிடுங்க. Taste the daily. தலைவர் தான் ஷார்ப்புங்க. 10 மணிக்கு பாப்பேன்னு சொன்னாரு, 10 மணிக்கு சும்மா அப்படி கடவுள் மாதிரி நின்னாரு, அவ்வளவுதான். ஹலோ வாங்க எடுக்கிறீங்க அப்படின்னாரு, அவ்வளவுதான். பர்த்டேவா? ஓகே. என்ன 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 வயசாக இருக்கிறேன் சார்? 31 சார் அப்படின்னா. ஆ 31ண்ணா, ஓகே. கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னா? இல்லை சார் அப்படின்னா. ஏன் அப்படின்னா? இல்லை சார், பொண்ணு தேடிட்டு. இன்னும் தேடிட்டா இருக்கீங்க? ஆமாம் சார், தேடிட்டு தான் இருக்கீங்களா அப்படின்னா? ஆமாம் சார்.